வணக்கங்க. தமிழ் திரையுலகத்தில் என்னென்ன சாதனைகள், சினிமா சம்பந்தப்பட்ட சாதனைகளை ஒரு சேனலில் சொல்லின்னு வந்தாங்க. அந்த சாதனைகள் எக்கச்சக்க சாதனைகளில் சூப்பர் ஸ்டார் அவர்களோட படம் தான் இடம் பிடிச்சிருக்கு. அதில் ஒரு புதிய கிரியேட்டிவ், ஒரு அதாவது ஒரு புதிய சாதனை ஏற்படுத்தியிருக்காரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். இந்தியாவிலேயே எந்த வித ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு இதை சொல்கிறாங்க. என்னன்னா, டிஜிட்டல் ரைட்ஸ், படம் வெளிவந்து டிஜிட்டல் ரைட்ஸ், சேட்டலைட் உரிமை கொடுக்குறாங்க இல்லைங்களா. அந்த வகையில் தமிழ் திரையுலகத்திலிருந்து இது வரைக்கும் நம்பர் ஒன் கிரேட், நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்கிறது சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய 2.0 படம் தான் பயங்கர ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. என்னன்னா, படம் வெளிவந்து அதாவது வந்து இப்போத்தி காலகட்டத்தில் படம் வெளிவரது முன்னாடியே சேட்டலைட் உரிமையை கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய ரேட்டு போதுன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா படம் வெளியில் வரல. அதே விதத்தில் படம் வெளிவந்து ஒரு வாரத்துலேயும் ஒரு 15 நாளில் சேட்டலைட் உரிமை கொடுப்பாங்க, அதுவும் ஆச்சரியப்படுறதில்லை. ஆனால் படம் வெளிவந்து 50 நாள் ஓடி எல்லா கலெக்ஷனும் பண்ணி பயங்கர ரெக்கார்டு பண்ணிட்ட பிறகு அதை சேட்டலைட் உரிமையாக ஒரு பெரிய ரேட்டு கொடுத்து வாங்குறாங்க பாருங்கள், இது மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனை சூப்பர் ஸ்டார் கிட்ட இருக்குது. என்ன படம்னா 2.0 படம் வெளிவந்து நியர்பை 1000 கோடி கலெக்ஷன் பண்ணிடுது, இந்தியா உள்பட வெளிநாடுகள்கள் சேர்த்து. ஆனால் அப்படியிருந்து அந்த படம் சேட்டலைட் உரிமை 164 கோடி உரிமை போயிருக்குங்க, சேட்டலைட் உரிமை. இது சாதாரண ரெக்கார்ட் கிடையாது, பயங்கர ரெக்கார்ட். ஒரு படம் வெளிவந்து எல்லா ரெக்கார்ட் அதாவது வந்து எல்லா வசூலையும் பண்ணிட்டு இத்தனை கோடி பாருங்கள், 164 கோடி கொடுத்து வாங்கினது சாதாரண விஷயம் இல்லைங்க, அது மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வசம்தான் இருக்குன்றது அந்த சேனல் பெருமை பொங்க சொல்லியிருக்காங்க. கீத ரஜினி ரசிகர் அப்பா தலைவர்னா என்ன சும்மாவா அப்படின்னு அட்டகாசமாக தலைவர் ரசிகர்னா கொண்டாடின்னு வராங்க. இது இப்போ வைரலாக இருக்குது. நன்றி.